வழி விடுங்கடி செல்லங்களா பொம்பளைங்க மேல இடிக்க உனக்கு அறிவில என்ன நினைச்சிட்டு நீ பொம்பளைங்க இடிப்பியா திமிர் இருந்தா இப்படி பொம்பளைங்க இடிச்சிட்டு சைலண்டா இருப்ப சொல்லிட்டு இருக்கோம்ல ஒன்னதான் கேக்குறோம் உடனே சும்மா விட்டுடாத கபோதியா நீ எவ்வளவு இடம் இருக்கு அதெல்லாம் விட்டுடா நீ வேணும்னே வந்துதானே நீ இடிச்சிட்ட பாரு பதில் சொல்லு பேசிட்டு இருக்கோம் மொறச்சு பாத்தா சரியா போயிடுமா என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ண நீ நல்லதில்லை, யாருக்கு நல்லதில்லை. பற்றா பாரு. அதனால தெரியுமாக்கா, யாரோ பொறுக்கி பையன். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இல்லையே, அவனை பார்த்தாலே பயமா இருந்தது. நீ வா போலாம். சீதா, நம்ம ரோப் கார்ல போயிடலாமா? வா, ரோப் கார்ல போயிடலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் நடங்களேன். அம்மா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆமா அந்த ரோப் கார் வர்றதுக்கு? இங்க பாரு, நீ பழனிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. பழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டு தான் மறு வேலையே. நீக்கு நிறைய வேண்டுதல் இருக்குடா. ஆமா தம்பி, அம்மாவோட வேண்டுதலை உடனே நிறைவேற்றிடணும், இல்லனா தெய்வ குத்தமாயிடும். அம்மா, ரோப் கார்ல போறோமே. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீக்கு தெரியாதா ரோப் கார்னு? என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி. ஏய் பரந்தாமா, பரந்தாமா. என்னம்மா? என்னடா உன் பொண்டாட்டி மோர் மிளகா வாசலுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்துட்டு இருக்கா? அவ தங்கச்சி ரேவதி வராமா? ஆஹா, கல்யாணம் ஆன புதுசுல வந்து தின்னுட்டு போனாலே, பத்தலையாமா? அம்மா, அவ தங்கச்சி புருஷனோட 2 நாள் தங்கிட்டு போறதுக்காக வராமா. வாங்க வாங்க. ஹே வாடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க. என் மச்சனர் கோகுல் தம்பி சென்னையிலேருந்து வந்திருக்கார். என் தங்க ரேவதி, இவர் இவ ஹஸ்பண்ட் அனந்தகிருஷ்ணன், பிஇ படிச்சிருக்கார், கோயம்புத்தூர்ல டிவிஎஸ்ல ஒர்க் பண்றார். நமஸ்காரம். நீங்க வாங்க, உள்ள போலாம். வாங்கோ. என்னக்கா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறியா? கோகுல் எங்களை பார்த்து முகத்தை திருப்பிக்கிறாரு. அதை விடுறி, அது ஒரு நட்டு கழண்ட கேஸ். எப்ப பார்த்தாலும் மோட்டு வலையதே பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா, நான் கல்யாணம் பண்ணி இந்த ஆத்துக்கு வந்த புதுசுல என் தங்க ரேவதி ஏதாவது அதுக்கு பேசி முடிக்கலான்னு இருந்தேன். நல்ல வேலை, இதை பத்தின விஷயம் தெரிஞ்ச உடனே பேசாம என் வாயை பொத்திண்டுட்டேன். என் தங்கச்சி ரேவதிக்கு ஏத்தவரா நல்ல மாப்பிள்ளையா நீங்க கிடைச்சிருக்கேன். ஆமா, நட்டு கண்ட கேஸ்னேலே லூசா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியாக்குபைடா இருப்பா. ஒருவேளை தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி எதையாவது கண்டுபிடிக்குமோ என்னவோ. எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசனையும் சிந்தனையும் தான். இங்க அவ அம்மா ஒண்ணு இருக்குமே, கொஞ்சம் அவ சாயல். ஐயோ, வாங்க வாங்க, உள்ள வாங்க. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன். ஹலோ, யார் பேசுறது? ஜெகன் நாயகி உந்தனக்கு நான் ஒரு விளையாட்டு. ரங்கநாயகி, ஃபோன்ல யாரும் கேள. சரிக்கா. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு நான் ஒரு விளையாட்டு யாருன்னு கேளேன் பாடிட்டு இருக்கேன்ல phone எடுத்து யார் என்னன்னு கேட்டா பழனி பழனி அப்படினே சொல்லிட்டு இருக்கான் குடு சரி நீ பசங்க கிளாஸ் எடு பசங்களா பாடுங்க ஹலோ நல்லா இருக்கியா யாரு உன்ன நல்லா இருக்கியான உரிமையோட கேக்குற ஒரே நபர் நான் தான் பேசுறேன் யார் பேசுறது என்ன சரஸ்வதி பாடசெல்லாம் மறந்துட்டியா நான் தான் பழ நீ பேசுறேன் நீ எப்போ வந்த போன வாரம் திருச்சி ஜெயிலேருந்து வந்தேன் போன வருஷம் ஆகஸ்ட் 15 பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து வந்தேன் இப்போ வேலூரில் ரிலீஸ் ஆகி பழனிக்கு நேராக ஒன்றை பார்க்க வந்தேன் நீ இன்னும் மாறவே இல்லையா காலையில் கோயிலை பார்க்கும் போது தெரிஞ்சிருப்ப நான் ஒன்றும் மாறவே இல்லை அதே பழனி தான் இங்கே எதுக்கு வந்த வேண்டுதல் மொட்டை அடிக்க பழனிக்கு வந்தேன் நம்ப முடியல எனக்கு ஒன்றை விட்டா வேற யார் இருக்கா அதான் பழனிக்கு உன்னை பார்க்க வந்தேன் அப்படியே திரும்பி பாரு இந்த பக்கம் வீட்டுக்கு வெளியே பாருன்னா எப்படி இருக்க பார்த்தாலே தெரியுத கழுத்துல காதுல சும்மா தக தகன மின்னுத நான் இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் பஞ்சாமிர்தம் எங்க இருக்குன்னு ஈக்கு தெரியாதா என்ன எனக்கு அவசரமா பணம் வேணும் காடு தேய்ச்சி பணம் எடுக்க என்கிட்ட காடெல்லாம் இல்லை நீ தான் எனக்கு ரிசர்வ் பேங்க் மாதிரி பணம் கொடு என்கிட்ட பணம் இல்ல இப்ப வேணாம் மத்தியானத்துக்கு சரக்குக்கும் பரோட்டாக்கும் என்கிட்ட காசு இருக்குது உழைச்சு சம்பாரிச்ச எப்படின்னு கேட்குறியா ரோட்ல ஒருத்தன் காக்கா வலிப்புல விழுந்து கிடந்தான் அவன் பேக்கெட்ல இருந்து உழைச்சி சம்பாரிச்ச நீ மனசுக்குள்ள திட்டுறது எனக்கு நல்லா தெரியுது இப்ப வேணாம் ராத்திரிக்கு தான் பணம் வேணும் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றேன்ல பணம் இருக்கிற எல்லாருமே இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னா எப்படி மரியாதையாக பணம் கொடு இல்லை நான் நேரம் வீட்டு வாசலுக்கு வந்து அபூர்வ ராகங்கள் ரஜினிகாந்த் மாதிரி வந்து நிற்பேன் பழைய குப்பையெல்லாம் கிளற வேண்டியதாக இருக்கும் யோசிச்சுப்பார் மரியாதையாக பணம் கொடு நான் போயிடுறேன் நான் இங்கே நிம்மதியை வாழ்ந்துட்டுருக்கேன் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போ எனக்கு பணத்தை கொடுத்துரு அப்புறமா வாழ் வைக்கிறேன் ஹலோ விட்டு போயிடு. என்னை நிம்மதியை வாழ விடு. டே கோகுல், 4 பேர் மத்தியில் நல்ல வார்த்தை இருக்கணும். தனிமையில் இருக்கும்போது நல்ல எண்ணமும் சிந்தனையும் இருக்கணும். புரியல, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஏண்டா எதுக்காக இங்கே தனியாக உட்காந்துருக்கிறேன்? சென்னையில் தான் தனியாக இருந்தேன். இங்கே எல்லாரும் தான் இருக்கோம்ல, எல்லாரும் கூட சந்தோஷமாக கலகலப்பாக இருக்க வேண்டியதானடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். கோகுல், உன்னை என் தம்பியா நினைக்கலடா. கண்ணுக்கும் கைக்கும் என்ன உறவோ அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். கையில ஒரு அடி பட்டுச்சுன்னா எப்படி கண்ணு கலங்குமோ அப்படிதான்டா நான் உன்னை நினைக்கிறேன். இது பாரு, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடா. உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்டா. உன்னோட வேதனை என்னன்னு எனக்கு தெரியும்டா. எனக்கு என்ன வேதனை? எனக்கு வேதனைலாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கேன். சந்தானம் சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்ன சொன்னார்? நீ சொல்லு. இல்ல நீ சொல்லு, சந்தான சார் என்ன சொன்னார்? டேய், அவர் சொல்றது இருக்கட்டும், நீ சொல்டா. கோகுல், என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. அன்னைக்கு ஏதோ ஒரு மூட்ல அந்த பொண்ணு கையை பிடிச்சி எடுத்துட்டு அவ்வளவுதான். நான் ஒரு தப்பு பண்ணல. கோகுல், அழதடா அழத. சந்தான சார் என்ன சொன்னார்? சந்தான சார் என்ன சொன்னார்? இதே தாண்டா சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல. சரி, நான் போய் படுத்து தூங்குறேன். டேய் கோகுல், இது பாரு, மனசுக்குள்ளே வச்சிருந்தா சந்தோஷம் கூட சுமையா இருக்கும். வெளிப்படுத்திட்ட வேதனை கூட சுகமா இருக்கும்டா. கோகுல், கோகுல், இது பாரு, அழாத. என்ன தெரியாதனமா அவ கை பிடிச்சா அவ்வளவுதானே. சரி, அதை மறந்துடு. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? சொல்லுடா. அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். முடிஞ்சா அவங்க காலில் விழுந்தாவும் சரி, உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் சரியில்லை. அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அவன் மன்னிக்க மாட்டேன்ட்டான். அப்ப நான் சொல்றது கேளு. இனிய இரவுல இது நேரம். இன்னைக்கு இனிய ரோனேஷுடைய முத்து பாடல் ஷனானத்துக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கேன். அகிலாவுக்காக. இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? என்னென்று நான் சொல்லவே நான் பார்த்தேன். கோயில்ல உங்க ரெண்டு பேரோட கண்ணு சிரிச்சது நான் பார்த்தேன். லட்சணமா இருக்க. அதுக்கப்புறம் தான் விசாரிச்சு இந்த பொண்ணோட போட்டோ வாங்கினேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா சொல்லு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். நீ அண்ணா அப்பா